கர்நாடக சட்டசபை தேர்தலையொட்டி ஷிமோகா நகரில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கே பேசினார். இது ஒரு முக்கியமான தேர்தல். கர்நாடக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டளித்து அதிக மெஜாரிட்டியுடன் வெற்றி பெற வைக்க வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் நமது அடுத்த தலைமுறையின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது நாட்டின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் பணிகளை செய்தது, ஏராளமான கல்வி நிறுவனங்களை உருவாக்கியது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அரசு என்ன செய்தது? தனியார் பள்ளிகளை ஊக்குவிப்பதற்காக அரசு பள்ளிகள் மூடப்படுகின்றன. ஓட்டுகளை பெறுவதற்காக பாரதிய ஜனதா கட்சி பொய் சொல்லி வருகிறது. தற்போது உள்ள இரட்டை சாலைக்கு கூடுதலாக இரண்டு வழிச்சாலைகளை சேர்த்து அதை தங்கள் திட்டம் என்கிறார்கள். பழைய ரயில் என்ஜினுக்கு பெயிண்ட் அடித்து மைசூரு வாரணாசி இடையே புதிய ரயில் சேவை என்று சொல்கிறார்கள் எனவும் கார்கே சாடினார்.